ஹாய் ஹலோ சிசியாங்ஸ், இந்த விட நம்ம எதாவது பார்க்கணும்னா பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூணு படம் ரிலீஸ் செய்யும். ஒன்று அயலான், இன்னொன்று கேப்டன் மில்லர், இன்னொன்று மிஷன். இந்த ஒரு மூணு படத்தில் எந்த ஒரு படம் இது வரைக்கும் அதிக வசூல் பண்ணியிருக்கு அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தாங்க. ஸ்டேட்டாக வீடியோ கிளப்பலாம். நீங்கள் ஒரு தனுஷ் ஃபேனாக இருந்தால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மாசான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்த பட ரிலீஸ் ஆன படத்தில் மிஷன் வந்து நல்லா ஓடிச்சு, நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மிஷன் படம் சொன்ன மாதிரி அதிக வசூல் பண்ணலை. என்ன தான் பொங்கல் ரிலீஸ்லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயலானும் கேப்டன் மில்லரும் அதிகமாக விமர்சனங்களை சந்தித்தாலும் அதிக கலெக்ஷன் பண்ண படமாக நம்ம கேப்டன் மில்லர் அயலான் தான் இருக்குது. ஓப்பனாக சொன்னோம்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தனுஷுக்கு தான். நம்ம சிவகார்த்திகேயன் தனுஷும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான். நம்ம அயலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 91 கோடி பண்ணியிருக்கேன். நம்ம அயலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் டேரக்ஷனில் ஒரு ஏலியனை வச்சு உருவாக்கப்பட்ட படம் தான். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படமே வந்ததில்ல, ஃபஸ்ட் டைம் வந்த படம் தான் இது. அதுக்கு என்ன தான் விமர்சனங்கள் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இது வரைக்கும் 91 கோடி பண்ணியிருக்கேன், பெரிய விஷயம். ஓகே கைஸ், இப்போது நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்தாச்சு. தனுஷ் இல்லைனா நம்ம சிவகார்த்திகேயன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நம்ம தனுஷ் தான். நம்ம தனுஷோட இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்த கேப்டன் மில்லர் இது வரைக்கும் எவ்வளோ கோடி பண்ணியிருக்குன்னு தெரியுமா? சொன்னால் வாயை பொழந்தினி. இது வரைக்குமே 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதிக விமர்சனம் அயலான் கூட ஏதோ ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் கேப்டன் மில்லர் அவ்வளோவா நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானே சொன்னேன் அவ்வளோவா படம் நல்லா இல்லைன்னு. ஆனால் அந்த படம் இப்போ இது வரைக்கும் 100 கோடி வசூல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக 2024 தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு படம் 100 கோடி பண்ணது நம்ம தனுஷ் சாரால் தான். ஸோ இந்த படம் நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட தனுஷோட இந்த ஒரு வருஷம் தனுஷோட தனுஷாருக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 100 கோடி அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வரது எல்லாமே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இதாக இருக்கும். சரி ஓகே சிஸ், தேங்க்ஸ். நீங்கள் மறக்காம காமிச்சலாமுங்க. இந்த ஒரு படம் நம்ம அயலானுக்கும் கேப்டன் மில்லருக்கு தான் போட்டி. நம்ம அயலான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மில்லரை தாண்டுமா தாண்டாதானே மறக்க காமிச்சலாமுங்க. இதே போல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்.